பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வேலு அண்ட் பேட்டிங்கில் விமல் ப்ரோ அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் சீனியனாக இருக்கார். ஃபஸ்ட் பால் ஒரு நாட்டா பால் அவுட் ஆஃப் கிரவுண்ட், செகண்ட் பால் ஒரு டீசெண்டாக ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள்ங்க, நல்லா போட்டிருக்காரு ஒன் ரன். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சீனியன்னா ஸ்கொயர் லெக் மேலே அடிச்சிருக்காருங்க, நேராக கைக்கே போயிருக்கு, கேட்ச் பிடிப்பாரன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சேசிங் கேட்ச் தான் மிஸ் பண்ணிட்டாருங்க, கொஞ்சம் இன்னும் பாலுக்கு முன்னாடி வந்திருக்கணும், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கேட்ச் ட்ராப். இங்கே சீனியனாக ஒரு லக்கு, தேர்ட் பால் ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காருங்க, அடிச்சிருக்காரு கிரவுண்டு தாண்டிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம், அது ஸ்லோ மோஷன்லேயும் பார்த்துடலாம். முன்னாடி போய் அடிச்சிருக்காருங்க, ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வச்சு சரியான ஒரு ஷாட் ஸ்ட்ரைட்டாக போயிருக்குங்க, அந்த மரத்துலேயே போய் விழுந்திருக்கு. சரியான சிக்ஸ் இந்த இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விமல். ஃபோர்த்து பால் இது ஸ்கொயர் லெக் மேலேங்க, இது சிக்ஸ் போகுமான்னு சொல்லி பார்க்கலாம், பேட்டில் நல்லா படலை அதனால் அந்த பால் பவுண்டரியை நோக்கி தான் போயிருக்குங்க. ஃபோர் நாலு ரன்கள் குயிக்காக போயிடுச்சுங்க. இந்தவரோட லாஸ்ட் டூ பால் ஒரு டாட் வைடு பால், அஞ்சாவது பால் ரீ பால், இது ஒரு அடிக்கிறதுக்கான முயற்சி, பேட்டில் நல்லா படலை, சிங்கிளாக டூஸ்னு சொல்லி பார்க்கலாம், டூஸ் ஓடிட்டாங்க. குட் ரன்னிங். இந்த ஒருவரோட லாஸ்ட் பால் இறங்கி போயிருக்காருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பவுன்ஸ் போட்டிருக்காரு, நல்லா பவுலிங் ஃப்ரம் வேலுவனா. ஸ்கொயர் லெக் சைடில் ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் எண்ட் ஆகுது, நல்லா பேட்டிங்.